நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் பொங்கல் வச்சு சூப்பராக கொண்டாடி இருக்கோம். நாங்கள் இப்போ தேர்ட் இயர்ஸ், தேர்ட் இயர் பிஎஸ்சி. இப்போது காம்படிஷனாக வைக்கிறதுனால அதில் ஒரு ஈகர்னஸ் அதுனா எல்லாருக்கும் அந்த ஒரு எனர்ஜி வருது. ஸோ எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. டான்ஸர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த ஃபுல் காலேஜே ஒரு ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுறோம். எனக்கு அது ரொம்ப புதுசா இருக்கு. எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம், இப்ப செகண்ட் டைம் காலேஜ்ல தான் மட்டும்தான் கொண்டாடி இருக்கோம். அதனால தெரியல, நல்லா தான் இருக்கு, ஜாலியா இருக்கு. இது இப்ப கத்துக்கிட்டு வர எப்படி இருக்கோம் அப்படின்னு. செகண்ட் இயரும் நல்லா தான் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் இயர் இன்னும் கிராண்டாக இருக்குது, செகண்ட் இயரும் அதை விட நல்லா கிராண்டாக இருக்குது. காலையிலேருந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே பொங்கல் செலிப்ரேஷன் தான் வச்சாங்க. நெக்ஸ்ட்டு ரங்கோலி இருக்குது. பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் எல்லாருமே வந்து எல்லா கிளாஸுமே ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாருமே நாங்கள் வந்து பொங்கல் வச்சு அது மார்க்ஸ் இது பண்ணி அது பண்ணாங்க. அப்புறம் வந்து அடுத்து ரங்கோலி காம்படிஷன் இருக்கு. மோஸ்ட்லி பொங்கல்னா வந்துட்டு நம்ம பாரம்பரிய பண்டிகை, ஃபேமிலியோட வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய பண்டிகை. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட அதே அந்த பாரம்பரியம் மாறாமல் பொங்கல் வச்சு அப்படியே தான் பாரம்பரியம் மாறாம மண்பானையில நல்லா மண்பானை டெக்கரேட் பண்ணி அடுப்புல தான் பொங்கல் விஷயம். நாங்கள் எல்லாரும் தேங்க்யூ. லாஸ்ட் இயர் அதனால இறங்கி குத்தணும், ஜாலியா இருக்கணும். இதுக்கப்புறம் எங்க போய் செலிப்ரேட் பண்ண போறேன்னு தெரியாது. சில பேர் ஜாபுக்கு போவாங்க, சில பேர் தான் ஆனா வீட்டுல இவ்வளவு ஜாலியா இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் கூட தனி ஜாலி தான் எப்பவுமே. அதுக்காக ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்டா இருக்கு எப்பவுமே. வீட்டுல பொங்கல் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வைக்கிறது வித்தியாசமான ஃபீல். அது எப்படி சொல்ல, எல்லாம் ஒரே இடத்துல இருந்து அந்த அளவுக்கு யாரும் அதட்ட மாட்டாங்க. எல்லாருமே இருக்காங்க, அவங்களும் கூட வந்து நான் என்ன பொங்கல் எப்படி வைக்கிறாங்க என்ன ஏதுன்னு அவங்களும் கூட தெரிஞ்சுக்கிறாங்க. ஆகுவாங்க, யாருமே வந்து ஈகோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க ஃபெஸ்டிவல் தானே, நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் கிடையாது. எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியாக, ஹோல் காலேஜே ஃபேமிலியாக இருந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். குமார், ஹைதராபாத். இங்கே தேர்ட் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் படிக்கிறேன். ஆ சும்மா செம்ம ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்கு, வா சூப்பராக இருக்குங்க. எவரோ கெத்து, வா வா வா. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன இங்க கல்ச்சர் நல்லா இருக்குங்க. ஆமா, சூப்பரா இருக்கு. இது இந்த மாதிரி டெய்லி போனா இன்னும் நல்லா இருக்கும். ஹைதராபாத்ல அந்த மாதிரி இருக்காது கொஞ்சம். புரியல, உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தோட சேர்ந்து இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில இருந்து, எப்படி? சூப்பராக இது மட்டும் நான் இருக்கிறதில்லை. இந்த இந்த லாஸ்ட் செமிஸ்டர் மட்டும் சூப்பராக இருக்குது. எங்களை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்குது எனக்கு லாஸ்ட் செமிஸ்டர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.